இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மார்க்கு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் திருவசனம் 2:3. இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஒரு சிறிய காணொளி காட்சி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீட்டில் ஒரு கார் வாங்கினா அந்த காரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் நம்ம அதில் இருக்கிற எண்ணெய் ஆயில் இதை மாற்றி ஒரு சர்வீஸ் செய்து பேட்ரி இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம மறுபடியும் அதை பயன்படுத்தினால் வண்டி இதமாக வாழ்க்கைக்கு சுமூகமாக பயன்படுத்தலாம். இது ஒரு சிறிய ஒரு உதாரணம். நம்முடைய வாழ்வில் நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஓடி ஓடி களைத்தவர்கள். வாழ்க்கை என்ற பயணம், ஒவ்வொரு நாளும் நாம் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய குடும்ப பாரங்கள் நம்மை அழுத்தினாலும், நாம் சம்பாதித்தால் நம்முடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாக நாம் நேசிக்கலாம் என்ற நோக்கத்திலே நாம் குடும்பத்திற்காக அனைவருமே உழைக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய இந்த வாகனம், உள்ளே இருக்கிற வாகனம் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது, சர்வீஸ் தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுகிறது. இந்த உடலில் இருக்கிற ஆன்மாவுக்கு நாம் அதை சர்வீஸ் செய்தால் நன்றாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, மாறாக இந்த ஆன்மா ஆண்டவருடைய வார்த்தையில் அது நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த ஆன்மா கேட்டு அதை நிலைநிறுத்துகிற போது இந்த ஆன்மா புது பொலிவு அடைகிறது, புது தெம்பு அடைகிறது. எனவேதான் எஸ்எம்டிசி சார்பாக நாம் மக்கள் அனைவரையும் இந்த நாட்களில், விடுமுறை நாட்கள் வருகிறது, நீண்ட விடுமுறையாக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் திட்டம் தீட்டி வைத்திருப்பீர்கள். இங்கு செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும், இன்னார் நண்பர்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டி இருப்பீர்கள். இருந்த போதிலும் நாம் மனிதர்கள், நமக்குள்ளே ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மா தேடுகிற இறை வார்த்தை, தியானம், சுத்தபோசனம், இந்த ஆன்மா தேடுகிற சிந்தனைகளை நாம் ஒருங்கே அனைத்து தியானித்து கொடுக்கும்போது இந்த ஆன்மா இன்னும் வலுவடைகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எஸ்எம்டிசி சார்பாக வருகிற டிசம்பர் மாதம் 1, 2, 3 தேதிகளில் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை தியானம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், 3 நாட்களுக்கு மட்டுமே. எனவே தயவு செய்து நம்முடைய குடும்பத்தினரோடு, நம்முடைய பிள்ளைகளோடு நாம் சற்றே ஆண்டவரிலே ஓய்வெடுக்க, ஆண்டவரிலுடைய இறை வசனத்தை கேட்க, தியானிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த டிசம்பர் மாதத்தில் கொண்டாடுகிறோம். இதற்கும் ஒரு முன் தயாரிப்பு தான். காரணம், ஆண்டவர் பிறக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க வேண்டும். நாமும் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து தூய மனிதர்களாக பிறக்க வேண்டும். எனவே இந்த ஒரு தயாரிப்பில், ஒரு புனிதமான தயாரிப்பில், 3 நாட்கள் நடக்க இருக்கிற நம்முடைய சமூகத்தில் நடக்க இருக்கிற தியானத்தில் தயவு செய்து குடும்பமாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுடைய ஆசியை பெறுவோம். ஒருமித்த கருத்துக்களோடு சேர்ந்து ஆண்டவரோடு பயணிப்போம். ஆசியை பெற்று கிறிஸ்துவோடு பிறப்போம் என்ற நம்பிக்கையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.